தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. சென்னை ஓமந்தூரார் உயர் சிறப்பு மருத்துவமனையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதுகுறித்த முழு விவரங்களையும் எமது செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். இது குறித்த விவரங்கள். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி உடல்நல குறைவு காரணமாக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அனுமதித்த பின்னர் நேற்று மீண்டும் ஓமந்துரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். குறிப்பாக அவருக்கு மருத்துவர்கள் பரிசோதனையில் இதயவியல் பிரிவு தலைவர் மனோகரன் தலைமையில் சிகிச்சை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இதய அறுவை சிகிச்சைக்காக காலில் இருந்து எடுக்கப்பட்ட நரம்பு பகுதியில் அடிக்கடி மறுத்து போவதாக கடந்த 2 மாதங்களாக அவருக்கு இருந்து வந்தது. அதே பிரச்சனை தொடர்ந்து வருவதால் நேற்று புழல் சிறையிலிருந்து ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு செந்தில் பாலாஜி தொடர் சிகிச்சைக்காக ஓமந்துரார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்கான இதயவியல் சிறப்பு மருத்துவர் மனோகரன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அவர் பரிந்துரையின் பேரில் பல பரிசோதனைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில அனைத்து பரிசோதனைகள் முடிவுகளும் சீராக உள்ள நிலையில் தேவைப்பட்டால் காலில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு மீண்டும் அவருக்கு ஆஞ்சியோகிராம் செய்ய திட்டமிட்ட இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருந்தனர். விவரங்களுக்கு நன்றி முனாஃப்.